வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம வந்திருக்கக்கூடிய இந்த இடம் வாகமன் எலப்பாறாவில் இருக்கக்கூடிய வில்மவுண்ட் கிளாம்பிங் சைட். இது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு, நம்ம எப்படி ரீச் பண்ணலாம், என்ன ப்ரைஸ் இவங்க சார்ஜ் பண்ணுறாங்க, என்னென்ன அம்யூனிட்டிஸ் இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்ற கம்ப்ளீட்டான கைடன்ஸ் இந்த வீடியோவில் இருக்கும். யூனிக்கான ஸ்டேவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அதிகப்படியான தகவலை தெரிஞ்சுப்பீங்க. வில்மவுண்ட் வாகமன் கிளாம்பிங் ஸ்டே இது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா, வாகமனோட எலப்பாரா டவுன்லேருந்து அதிகபட்சமாக 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு ஹில்லோட டாப்பில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகிருக்கு. உங்களுடைய ஓன் வெஹிக்கிள் மூலமாகவும் நீங்கள் இந்த இடத்த ரீச் பண்ணலாம். ஒருவேளை பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் மூலமாக வரீங்க அப்படின்னா, சென்னையிலேருந்து டெய்லி பேசிஸ்க்கு மேஜர் சிட்டிஸ் வழியாக கோட்டயமுக்கு ட்ரெயின் இருக்குது. கோட்டயம் வந்துட்டு கோட்டயம்லேருந்து இந்த வாகமனை ரீச் பண்ணிக்கலாம். ஒருவேளை பஸ்ஸில் வர மாதிரி இருக்குது அப்படின்னா, குமிளி வந்துட்டு குமிளிலேருந்து டைரெக்டாக எலப்பாராக்கு டைமிங் பேசிஸில் பஸ்ஸும் அவைலபிலிட்டி இருக்குது, அப்படியும் ரீச் பண்ணலாம். நியர்பை ஏர்போர்ட் கொச்சின். ஸோ கொச்சின் வந்துட்டு நீங்கள் அங்கேருந்து கூட இந்த இடத்த ரீச் பண்ணலாம். ப்ரீ புக்கிங் பண்ணுறது மூலமாக நீங்கள் பிக்கப் அண்ட் ட்ராப் வேணும் அப்படின்னா அடிஷ்னல் சார்ஜஸ் பேஸில் இவங்களே அரேஞ்ச் பண்ணி தராங்க. அப்படி கூட நீங்கள் வேணும்னா கம்ப்ளீட்டாக ஒரே பேக்கேஜ் மாதிரி நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ரீசன்ட் டேஸாக ட்ராவல் பண்ணுறவங்களோட எண்ணிக்கை ரொம்பவே அதிகமாகிடுச்சுன்னு சொல்லலாம். அப்படி ட்ராவல் பண்ணுற நிறைய பேர் யூனிக்கான ஸ்டேவை தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த இடத்தோட மேஜரான ப்ளஸை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில் சொல்கிறேன். இது வாகமன் அப்படின்ற ஒரு ஹில் ஸ்டேஷனில் லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்றதுனால ஒரு சூப்பரான வெதர் இங்கே இருக்கும். அடுத்ததாக இது ஒரு ஹில்லோட டாப்பில் 14 ஏக்கர் கார்டமன் பிளான்டேஷனுக்கு நடுவில் ஒரு சூப்பரான வியூ பாயிண்டில் தான் இதை இவங்க பில்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் இங்கே ஸ்டே பண்ணுறவங்க எல்லாருமே க்ளோஸ் டு நேச்சராக ரொம்பவே ஃபீல் பண்ணலாம். பெரிய அளவுக்கு டிஸ்டர்பன்ஸ் பொல்யூஷன் இல்லாத ஒரு ப்ரைவேட்டான இடமாக கட்டாயமாக இது இருக்கும். இந்த இடத்த பில்ட் பண்ணும்போதே இவங்க இங்கே இருக்கக்கூடிய இயற்கையை அதிகமாக டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக இதனோட டோமோட ஷேப்பையே மாற்றிருக்காங்க. ரொம்பவே ஸ்பேசியஸாகவும் பெரிய அளவுக்கு ட்ரீ எல்லாமே கட் பண்ணாமல் இதை இவங்க பில்ட் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். நீங்கள் இங்கே ஸ்டே பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, மினிமம் 2 to 3 weeks முன்னாடி ப்ரீ புக்கிங் பண்ணுற மாதிரி இருக்குங்க. அந்த அளவுக்கு அட்வான்ஸ் புக்கிங்கில் தான் போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். இவங்களோட ஆக்சுவல் செக்இன் டைம் 2:00, செக் அவுட் அப்படின்றது 11:00 வரும். ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்குமே இவ்வளோ நேரம் இதனுடைய அவுட்சைடோட வியூவை பார்த்துருப்போம். இப்போ நம்ம உள்ளே போயிட்டு இதனுடைய இன்டீரியர் வியூவை பார்க்கலாம். இந்த இடத்த பொறுத்த வரைக்குமே மொத்தமாக இவங்கக்கிட்ட 9 premium டைப்பில் இருக்கக்கூடிய டோம் ஹவுஸ் இருக்குது. ரைட் சைடில் 4, லெஃப்ட் சைடில் 5 அப்படின்றது தனித்தனியாக இவங்க பிரித்து வச்சுருக்காங்க. ஒரு டோம் ஹவுஸில் அதிகபட்சமாக 3 adults ஒரு கிட்டோட ஸ்டே பண்ணுற அளவுக்கு ரொம்பவே ஸ்பேஷியஸான டோம் ஹவுஸ் தான் இவங்க இங்கே பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இயற்கையை அதிக அளவு டிஸ்டர்ப் பண்ணாமல் இதனுடைய ஷேப்பை சுற்றி நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு இது இவங்க வந்து பில்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு. வெளியில் ஒரு சூப்பரான சிட் அவுட் ஏரியா, ஈவினிங் டைம்லாம் உங்களுக்கு பிடிச்சவங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பர்ஃபெக்டான ஒரு இடமா இந்த அவுட் சைடில் இருக்கக்கூடிய இடம் இருக்குன்னே சொல்லலாம். இங்கே இருக்கக்கூடிய இன்டீரியர் மேக்ஸிமம் இவங்க உட்டில் தான் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். நான் எல்லா விஷயமும் நோட் பண்ணேன், ரொம்பவும் ப்ரீமியமாகவும் இருக்குது, அதே மாதிரி ரொம்பவே ஸ்பேஷியஸான கிளாம்ப். ஆக்சுவலாக அது நான் பார்த்ததுலே, நான் 2-3 கிளாம்பிங் சைட்டில் நான் ஸ்டே பண்ணியிருக்கேன், அதை வச்சு நான் சொல்கிறேன். இந்த இடத்துல இவங்க இது பில்ட் பண்ணியிருக்குது ரொம்பவே ஸ்பேஷியஸாக இருக்குன்னு சொல்லலாம். எக்ஸ்ட்ரா மெம்பர்ஸ் வராங்க அப்படின்னா அவங்க தனியாக இருக்கிறதுக்கும் மேலே எக்ஸ்ட்ரா ஒரு பெட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, அதுக்கான லேடரும் இருக்குது. இங்கே நல்லா ஒரு ப்ரீமியம் சைஸில் ஒரு பெரிய பெட்டும் இவங்க கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சைடில் ஒரு குட்டி டீபாய், ஒரு சிட் அவுட் ஏரியா மாதிரி இருக்குது. உள்ளே இருந்துகிட்டே நீங்கள் அவுட் சைடோட வியூவர் ரொம்பவே சூப்பராக இந்த இடத்துல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். இல்லை இங்கே இருக்கும்போது உங்களுடைய ப்ரைவசி அதிகமாக பாதிக்கப்படும் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, இந்த கர்டன்ஸை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இது ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து டார்க் ஆகிடும். ஸோ இந்த ரூமுக்குள்ளேயே வந்து அடிஷ்னலாக ஒரு குட்டியாக ஸ்டடிங் டேபிளும் இருக்குது. அதே மாதிரி இதிலேயே இன்பில்ட் வாஷ்ரூமும் இவங்க இந்த இடத்துல கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். ஒரு எக்ஸ்ட்ரா மிரரும் இருக்குது, சார்ஜிங் பாயிண்ட், இது எல்லாமே ப்ராப்பராக பர்ஃபெக்டாக வச்சுருக்காங்க. ரைட் சைடில் ஒரு குட்டி கபோர்டும் இருக்குது. இந்த பெட்டுக்கு பக்கத்துலேயே வாஷ்ரூமும் அவைலபிள் இருக்குது. இங்கே வந்து ஸ்டே பண்ணுற கெஸ்ட்டுக்கு தேவையான டாய்லெட்ரிஸ் எல்லாமே இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஹேண்ட் வாஷு, ஷவரு, கீசர், இது எல்லாமே பர்ஃபெக்டாக இந்த வாஷ்ரூமில் இருக்குன்னே சொல்லலாம். நம்ம இங்கே ஸ்டே பண்ணும்போது நமக்கு தேவையான பிரேக்ஃபாஸ்ட்டை காம்ப்ளிமெண்ட்ரியாக இவங்க இங்கே ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் அடிஷ்னல் சார்ஜஸ் பேஸில் லஞ்சு, டின்னர், ஈவினிங் ஸ்நாக்ஸ்லாம் வேணும் அப்படின்னா அதுவும் இவங்க அரேஞ்ச் பண்ணி தராங்கன்னே சொல்லலாம். ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்குமே ஒரு சூப்பரான வியூ பாயிண்டில் தான் இந்த ரெஸ்டாரண்ட்டை இவங்க பில்ட் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ரெஸ்டாரண்ட் தான். இப்போ கிளைமேட் ஈவினிங் எந்த அளவுக்கு மாறிச்சு அப்படின்னு பாருங்களேன். இப்போ ஒரு ட்ரோன் ஷாட் நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன், அந்த ட்ரோன் ஷாட்டில் பாருங்கள் இந்த இடம் எவ்வளோ சூப்பராக மாறிட்டுருக்குன்னு உங்களுக்கே தெரியும்.
இந்த இடத்த பொறுத்த வரைக்குமே பகலை விட நைட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். நைட்டு பெருசாக எந்த ஒரு விஷயமும் தெரியல, ஆனால் இவங்க போட்டிருக்க இந்த லைட்டிங்ஸ் எல்லாமே குட்டி குட்டி மின்மினி பூச்சி மின்னுற மாதிரி ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ இந்த பாத்து முழுக்கவும் இவங்க இந்த லைட்ஸ் போட்டிருக்காங்க. வெளியில் இந்த கிளாம்பிங் சைட்டு எல்லாமே ஒன்றொன்றும் தனித்தனியாக தெரிகிற மாதிரி லைட்டிங்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்குது. நைட்டு இவங்க காமனான ஒரு ஃபயர் கேம்பும் ப்ரொவைட் பண்ணுறாங்க வித் மியூசிக்கோட. ஸோ அடிஷ்னலாக நீங்கள் வேணும் அப்படின்னா கூட அது வேணாலும் நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ நைட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு அமைதியாக இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கே தெரியும். கப்பிள்ஸ்க்கு உங்களுக்கு பிடிச்சவங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஃபேமிலியாலாம் வந்து நல்லா ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான பிளேஸ் தாங்க இது. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்த உடனே நீங்கள் ஒரு சூப்பரான வியூவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஸோ நம்மளுடைய ஸ்டேவை ரொம்பவே சூப்பராக மாற்றக்கூடிய ரெண்டு விஷயம், ஒன்று அங்கே இருக்கக்கூடிய வெதர், இன்னொன்று அங்கே கிடைக்கக்கூடிய ஃபுட்டு. இது ரெண்டுமே இந்த இடத்துல பர்ஃபெக்டாகவே இருந்ததுன்னு சொல்லலாம். நேற்று நைட்டு ஃபயர் கேம்ப்லாம் காமனாக ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க, மியூசிக்லாம் இருந்துச்சு. பெருசாக அந்த இடத்துல நான் வீடியோ ஷூட் பண்ணலை, ஏன்னா அடுத்தவங்களுடைய ப்ரைவேசி அதில் பாதிக்கப்படும் அப்படின்றதுனால. ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்குமே நம்ம ஸ்டே பண்ணுறதை மட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாமல் இங்கே இருக்கக்கூடிய நியர்பை பிளேஸ் ஒவ்வொன்றா நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ வித்தின் ஃபியூ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வாட்டர் ஃபால் இருக்குது, குருஷி மலா இருக்குது, முருகன் மலா, இன்னும் ஏகப்பட்ட சன்செட்டு சன்ரைஸ் இந்த ரெண்டுத்துக்குமான ட்ரெக்கிங் பாயிண்ட் வியூ பாயிண்ட் எல்லாமே நம்ம இங்கே ஸ்டே பண்ணும்போது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். இது எல்லாமே இவங்க இங்கே ஒரு பேக்கேஜாகவே ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னே சொல்லலாம். இவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸு இது எல்லாமே கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் நான் ப்ராப்பராக மென்ஷன் பண்ணுறேன். ப்ரைஸை பொறுத்த வரைக்குமே சீசன் ப்ரைஸ், வீக் டேஸ் ஒரு ப்ரைஸ், வீக்கெண்ட் ஒரு ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி இவங்களோட ப்ரைஸ் டேரிஃப் இருக்குது. அதனால தான் என்ன ப்ரைஸ் அப்படின்றத நான் ப்ராப்பராக மென்ஷன் பண்ணல. ஃப்யூச்சரில் ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் ப்ராப்பராக மென்ஷன் பண்ணுறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இவங்களோட நம்பரும் நான் கொடுக்குறேன், மறக்காமல் கால் பண்ணி கேளுங்க. ஃபைனலாக இந்த வீடியோவோட எண்டுக்கு வருவோங்க. நான் இங்கே ஸ்டே பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில் சில விஷயங்கள் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணணும், ஒரு சூப்பரான வெதரில் ஒரு ஹில்லோட டாப்பில் பெரிய அளவுக்கு நாய்ஸு பொல்யூஷன்லாம் இல்லாமல் ஒரு ப்ரைவேட் ஸ்டே, அதுவும் ப்ரீமியமாக, அது மட்டும் இல்லாமல் ஒரு யூனிக்கான ஸ்டேவாக எதிர்பார்க்குறீங்கன்னா டெஃபினட்டாக இந்த இடம் ரொம்பவே ஒர்த்தான இடமா நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். ஃபேமிலி, பேச்சுலர், கப்புள்ஸ் அப்படின்ட்டு எல்லாருக்குமே இந்த இடம் சூட் ஆகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். திரும்பவும் இது போல் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் பாய் ஃப்ரம் செல்வா.